வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் இப்போ வாட்ஸ்அப் நிறையா ஃபியூச்சர்ஸ்னா சமீப ஒரு 4-5 மாதமாக ஆட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ரைவசி பாலிசி அக்ரிமெண்ட் அதை அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் கேன்சல் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு 2-3 மாதமாக மிகப்பெரிய கன்ஃபியூஷன் நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு இப்போ முடிவு வந்துருச்சு. வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி அக்செப்ட் பண்ண தேவையில்லை, அதாவது கட்டாயம் இல்லை. நம்ம கண்டென்ட்ல நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் தெரியாம இருக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரையும் பாருங்க, அப்பதான் எல்லாமே புரியும். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதாவது மல்டி டிவைஸ் சப்போர்ட் எனேபிள் ஆயிருக்கு. ஒரே நேரத்தில் 4 டிவைஸ்ல நம்மளோட வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மெனுவில் போய் லிங்க் டிவைஸ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு அதில் 4 டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். வெப்பில், டெஸ்க்டாப்பில், இல்லைன்னொரு மொபைல்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஏன்னா 4 டிவைஸில் ஒரே நேரத்தில் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட மொபைல் இப்போ மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் உங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நார்மலாக அதிலிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு iOS ஒரு டேப்பில் ஏதோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மலாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டேட்டா பரிமாற்றம் பண்ணையில் அது வந்து பாதுகாப்பாக அவளுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அது வந்து சேட் பண்ணையில் இல்லை டேட்டா ஷேர் பண்ணையில் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு பேக்கப்பில் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகையில் இதுக்கு முதல்ல இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் அந்த பாலிசியே இப்போ கொண்டாடப்பட்டுச்சு. அதாவது நீங்கள் ஒரு பேக்கப் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடம் ஒரு பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் அது பாதுகாப்பாக என் டு என் என்கிரிப்ஷன் பண்ணி தான் இருக்கும். வேறு யாரும் அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஏன், நீங்களே அந்த பாஸ்வேர்டை ஃபார்கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அக்சஸ் பண்ண முடியாது. அந்த டேட்டா அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னே சொல்லலாம், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல நம்ம ஃபோட்டோஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி ஃபோட்டோவோட ஒரிஜினல் குவாலிட்டியை குறைச்சி நம்மளுக்கு இன்னொரு இடத்துல அதை அனுப்பி வைக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் அதில் கொடுக்கப்படுது. லோ குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி, ஆர் ஆவரேஜ் குவாலிட்டி. இதில் எந்த குவாலிட்டியில் நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதோட ஒரிஜினல் குவாலிட்டியில் அனுப்பணும்னு நினச்சாலும் அது கம்ப்ரஸ் ஆகாமல் அப்படியே பெஸ்ட் குவாலிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி போயிடும். இது ஃபோட்டோஸில் மட்டும் இல்லை, வீடியோஸ்லையும் இது அசஸ் பண்ணியிருக்காங்க. யூ ஷுட் டிசைட். கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, வாய்ஸ் காலிங், வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட பண்ணலாம். அதில் என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கையில ஒரு 4 பேர் சேர்ந்த குரூப் இருக்கையில 4 பேருமே ஒரே நேரத்தில் அசம்பிள் ஆகி வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை, சில பேர் வெளியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க லேட்டாக வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கையில் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இப்போ எனேபிள் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆட்டோவாக டெலிட் ஆகிற ஒரு மோட் இப்போ எனேபிள் ஆகிருக்குன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க, அவங்க அந்த ஃபோட்டோவை ரிசீவ் பண்ணிடுறாங்க, அதை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ஒன்ஸ் அவங்க வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போயிட்டால் அந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க மொபைல்லேருந்து டெலிட் ஆயிரும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் இப்போ எனேபிள் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அந்த ஃபோட்டோஸை. அடுத்தது நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடியது அர்ச்சீவ். அதாவது நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு கீழே மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும், அது இனிமேல் நமக்கு வராது. அடுத்த ஒரு ஃபியூச்சர்ஸ் என்ன எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாய்ஸ், ஒருத்தருக்கு வாய்ஸ் லெந்தியாக அனுப்பிக்கிட்டு இருப்போம், அவங்களுக்கு சில சமயம் கேட்குற கூட டைம் இருக்காது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 2x, 3x, 4x ஸ்பீடு அப்படின்ட்டு நம்ம அதோட ஸ்பீடை இப்போ ஸ்லோவாக ஒரு 10 நிமிஷம் வீடியோவை 5 நிமிஷத்தில் கேட்டு முடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது ஸ்பிளாஷ் கால். வாட்ஸ்அப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணியில் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே நமக்கு வெரிஃபிகேஷன் மெசேஜாக வரும். அது இப்போ ஸ்பிளாஷ் காலாக கூட சில சமயம் வரும். நம்ம ஸ்பிளாஷ் கால் கொடுத்தா நமக்கு அந்த கால் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் ஆக்சஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உடனே டெக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க.